ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 MM சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த நடிகை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து குடும்ப குத்து விளக்காக வந்து சினிமாவில் அறிமுகமாகி அவங்களுடைய அந்த மூடி மறைக்கக்கூடிய அந்த கவர்ச்சி, ஸோ மூடி மறைக்கக்கூடிய கவர்ச்சினா அரசல் புரசலாக வந்து கொஞ்சம் நஞ்சமாக வந்து காட்டுவாங்க. ஸோ மொத்தமாக வந்து கவர்ச்சி நடிகைகள் மாதிரிலாம் வந்து ஓப்பனாக காட்டாமல் அந்த சாரியில் வந்து கொஞ்சம் லைட்டாக அரசல் புரசலை வந்து தன்னுடைய இடையழகை காட்டுறது, முன்னழகை காட்டுறது அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப 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 ஸ்பெஷலிஸ்டான நடிகை ஸ்னேகாவை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த கருத்தரை உபகரணத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரா ஸ்னேகா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இப்போ பரவிட்டுருக்கு. ஸோ அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ சினிமா நடிகைகள் பட வாய்ப்புக்காக தங்களே வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து உட்படுத்திக்கிறாங்க. ஸோ அவர் டைரக்டர்ஸ், தயாரிப்பாளர், நடிகர்கள், ஏன் கேமராமேன்ஸ் உட்பட பல பேர் கூட வந்து சில பல வேலைகளை வந்து பண்ணி தான் வந்து பலரும் வந்து தன்னுடைய பட வாய்ப்புகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நடிகைகளே இந்த விஷயத்துக்கு வெளிப்படையாக வந்து சொல்லியும் இருக்காங்க. ஸோ இப்போல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, அந்த மாதிரி பட வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கும் பழக்கம் இருக்குது, ஸோ அதனை வந்து மறுப்பதற்கு இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நடிகைகள் பலருடன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளும் பொழுது தேவையற்ற கரு உருவாவதை தடுப்பதற்காக நவீன கருத்தடை சாதனங்கள் வந்து பயன்படுத்துறது வந்து ஒரு விஷயம். ஸோ பிரபலமான ஒரு விஷயமும் கூட. ஸோ அதையும் மீறி கரு உருவாகிட்டால் வெளிநாடுகளுக்கு போய் அதனை வந்து ரகசியமாக வந்து கலைச்சிடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃபெமிலியர். நிறைய நடிகைகள் வந்து அந்த ஃபாரின் பறக்கிறதே வந்து ஒரு ஈவெண்ட் ட்ரிப்புக்காக பறக்கிறதே வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் கரு உருவாகிட்டு அதை இங்கே கலைச்சா வந்து எப்படியாச்சும் லீக் ஆயிரும் அப்படின்றதால ஒரு ஃபாரின் ட்ரிப் போட்டு வேலையை முடிச்சிருவாங்க. இன்னும் சில பேர் வந்து முன்கூட்டியே வந்து கருத்தரை மாத்திரைகளை வந்து எடுத்துக்கொள்வதும், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கருத்தரை மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதும் அப்படின்னு சொல்லி அந்த சகட்டமேனிக்கு வந்து அந்த மாத்திரைகளை எடுத்துக்கிறதால தங்களுடைய உடல் நலனை வந்து ரொம்பவே கவனிக்காமல் அது வந்து ரொம்பவே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து அதிக அளவிலான கருத்தரை மாத்திரை வந்து எடுத்துக்கொண்டதால் தான் தன்னுடைய கர்ப்பப்பை பலவீனம் அடைஞ்சு அதனை நீக்கும் அளவுக்கு சென்றார் முன்னணி நடிகை அப்படின்னு சொல்லி பலரும் வந்து தெரிந்த ஒரு விஷயம். ஸோ அது நயன்தாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்படுது. ஸோ முன்னணி நடிகை அப்படின்றது நம்ம இப்போதைக்கு வச்சுக்குவோம். ஸோ அதனால தான் வந்து தன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட அந்த நடிகை வாடகத்தாய் மூலமாக வந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அப்படின்றத விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க சில பேர். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை ஸ்னேகா கருத்தரை மாத்திரைகளை வந்து பயன்படுத்தினதுனால குழந்தை பிறப்பதில் வந்து சிக்கல் வந்து ஏற்பட்டதாகவும், ஸோ அதனை வந்து தெரிஞ்சு அதுக்கான ஆன்டிடோட் மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து காப்பர்டி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த கருத்தரை உபகரணம் ஒன்று வந்து பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து அரசியல் புரசலாக அந்த நடிகையை பற்றின பேசக்கூடிய அந்த காசிப் பக்கமாக வந்து வைக்கப்படுது. ஸோ காப்பர்டி அப்படின்றால் பெண்கள் தங்களுடைய அந்த உள்ளே போய் அந்த கம்ப்ளீட்டாக வந்து வளைய மாதிரி வந்து அதை பாதுகாத்துறோம். ஸோ எந்த மாதிரியான குழந்தை இதுக்கும் வந்து ஒரு விஷயமே வந்து கொடுக்காது. ஸோ அப்படியே வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து காப்பரடியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த மாதிரி படங்களில் நடிக்கும் போதும் சரி, அந்த மாதிரியான தொழிலதிபர்கள் கூட வந்து இருக்கும் போதும் சரி, அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து தன்னுடைய காப்பரடி உபகரணத்தை வந்து நீக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரபல நடிகரும் சர்ச்சைக்குரிய அந்த நபர் பயில்வான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம சேனலில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவருடைய இந்த பேச்சும் இணையத்துல இருந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி இதுக்கு வந்து எந்த மறுப்பு செய்தியும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் அப்போசம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்றது உண்மை. ஸோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த நடிகை ஸ்னேகாவை பத்தி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.